ஹை ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேஜ் தமிழ் வாய்ட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஃபைவ் ஆல் டைம் ஃபேவரட் பிஎஸ் டூ கேம்ஸ், அதாவது டாப் ஃபைவ் க்ளோஸ் டு மை ஹார்ட் பிஎஸ் டூ கேம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோ கிளப் எல்லாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க பிளாக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். லிஸ்ட்டை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான்லாம் எங்கள் வீட்டிலலாம் பிஎஸ் டூ பிசிலாம் இல்லைப்பா, நான் வந்து கடையில் போய் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்ட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் விளையாடுவேன். அரை மணி நேரம் தான், ஈவன் 10 ரூபா தான் கொடுத்து அரை மணி நேரம் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுவே வந்து ஜாலியாக இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறது கம்மி பண்ணுங்கள். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விளையாடுவோம். 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு விளையாடுவோம். அவன் வந்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டான். இன்னொன்று ஒரு கடையில் போய் விளையாடுவோம். அந்த கடையில் போய் ஒரு நாள் தான் விளையாண்டோம், லாக்டவுன் போட்டானுங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். இப்போ அவங்க லிஸ்ட்டை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டாப் லிஸ்ட்ல ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேம் பேர் நீட் ஃபார் ஸ்பீடு மோஸ்ட் வாண்டட். இந்த கேமோட கான்செப்ட் வந்து ஒரு ரேசிங் கேமு ப்ளஸ் ஒரு ஸ்டோரியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிஎஸ் டூ ரேசிங் கேமு. உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் பிஎஸ் டூ ரேசிங் கேம் அப்படிங்கிறது கேட்கம் பண்ணுங்கள். உண்மையிலே தாறு மாறான கேமு. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸு, போலீஸ்லாம் நம்மளை துரத்தும் போது நம்ம அப்படியே சேஸ் பண்ணி அப்படியே ட்ரிஃப்டெல்லாம் அடிச்சு போவோம், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு என் மனசை காயப்படுத்தின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேமு வெறும் 5 தடவை தான் விளையாண்டேன், வெறும் 5 தடவை விளையாண்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, டே 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 ஏன்டா அப்படி பண்ணுற, டபிள்யூடபிள்யூ போடுறா, இந்த கேம்லாம் வந்து ஏன்டா அப்படி விளையாண்டுகிட்டு இருக்க, நாங்களும் விளையாடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வெறும் இனி 5 தடவை விளையாட விட்டாங்களே. பட் 5 தடவை விளையாடுறோம், இந்த கேம் தாறு மாறாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கேம் பிளே ஸ்டைல்லேருந்து எல்லாமே. உங்களுக்கு இந்த கேம் பிடிக்குமா பிடிக்காதா, உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு கேமா அப்படிங்கிறது கீழே கம் பண்ணுங்க. இப்போ நம்ம டாப் பிளேஸில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேம் பேர் ட்ராகன் பால் ஜி. இந்த கேமில் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்திருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ் டூக்குனு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்திருக்கும், அந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பேர் எனக்கு சரியாக தெரியல. இன்னொரு விஷயம், நான் மட்டும் தனியாக போனேன் அப்படின்னா இந்த கேமை நான் விளையாட மாட்டேன். என் ஃப்ரெண்டோ அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோ வருவாங்க. அந்த அண்ணன் ஒரு தீவிரமான ஒரு ட்ராகன் பால் ஜி ஃபேனு. அந்த அண்ணன் கோகு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணன் கோகு எடுக்க, நான் வெகட்டா எடுக்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவோம், வேற லெவலில் இருக்கும் அந்த ஃபீலிங். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கேமை உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து விளையாடலாம், ஒன்று சிஸ்டன் மாதிரி போட்டு விளையாடலாம், சூப்பராக இருக்கும், ஆசமாக இருக்கும். பட் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாண்டா மட்டும் தான் ஜாலியாக இருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக ஸ்டோரி மோட்லாம் போட்டு விளையாண்டிங்க அப்படின்னா அதோ வந்து அருவை போடும், ஏன்னா மண்ணெல்லி போடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த கேமு ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தனியாக தான் விளையாண்டுருப்பீங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், நீங்கள் தனியாக தான் விளையாண்டுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கேரக்டர் அவர் ஒரு கேரக்டர் எடுத்து விளையாண்டு பாருங்களேன், அதை விட ஒரு ஆசமான ஃபன்னான ஒரு கேம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. என் ஃப்ரெண்டு கூட விளையாடுறேன், சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் விளையாண்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டில் இது இருக்கா அப்படிங்கிறத கீழே கம் பண்ணிடுங்க. நம்ம டாப் லிஸ்ட்டில் தேர்டாக பார்க்க போகிற கேம் பேர் காட் ஆஃப் வார். பேரை கேட்டாலே அதிருதுல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கைஸ். என்ட்ரியை போடும் போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக வந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த கேமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த கேமை வந்து க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கம் பண்ணுங்கள். இந்த கேமை தேர்ட் பிளேஸில் போட்டதுக்கான மிக 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 பெரிய ரீசன், இந்த கேம் ஒரு மிகப்பெரிய கேமு. உங்களால் வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்தலாம் இந்த கேம் முடிய முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை வந்து பிசியிலேயோ இல்லை உங்கள் ஓன் பிஎஸ் டூலேயே வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த கேம் முடிய முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மிகப்பெரிய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கட்டவுட் சீன்ஸ் தான். அந்த கட்டவுட் சீன்ஸை வந்து சில கட்டவுட் சீன்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஸ்கிப் பண்ண தெரியுமா? எனக்கு ஸ்கிப் பண்ண தெரியாது. சில கட்டவுட் சீன் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கட்டவுட் சீன் ரொம்பவே பெருசாக இருக்கும், எனக்கு அப்படியே கடுப்பாக வந்துடும். அதனால தான் நான் தேர்ட் பிளேஸில் போட்டேன். பட் இட்ஸ் மை க்ளோஸ் டு மை ஹார்ட் கேம். இந்த கேமில் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்திருந்தாலும் மை பர்சனல் ஃபேவரட், எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா காட் ஆஃப் வார் 1 & 2 தான். அது ரெண்டும் தான் தாருமாராக இருக்கும். உங்களுக்கு எது பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறது கம் பண்ணிங்க. காட் ஆஃப் வார் 5 கூட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் காட் ஆஃப் வார் 1 & 2 தான். நம்ம டாப் லிஸ்ட்டில் எடுத்த பார்க்க போகிற கேம் பேர் டபிள்யூடபிள்யூஇ ஸ்மாக் டவுன். இந்த கேம் எப்படி நான் கன்வே பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த கேம் என் மனசில் இடம் பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் பிளே ஸ்டேஷன், அதாவது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனாலே இந்த கேமை தவிர நாங்கள் வேறு எந்த கேமும் விளையாட மாட்டாங்க.
எப்படி இருந்துச்சு? கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சா? பழைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சா? ஸோ கீழே கம்பெனினா மறக்காமல். எனக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு மல்டி பிளேயர் ஆசமான மல்டி பிளேயர் PS2 கேம் அப்படின்னா எல்லாருமே இதான் கன்வே பண்ணுவாங்க, எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக டாப் ஃபிளேஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பேர் GTA San Andreas. ஸோ இந்த கேம் வந்து ஒரு தாறுமாறான ஓப்பன் வேர்ல்டு கேமு. GTA Vice City-யும் PS2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பட் முக்காவாசி பேர் GTA San Andreas தான் விளையாண்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் இது வந்து மொபைல்லையும் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கேமை நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கான ரீசன், நம்ம உலகத்தில் பண்ண முடியாத விஷயங்களை இந்த உலகத்தில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இவனையாச்சும் கொண்டுட்டு 5-star எடுத்துட்டு சேசிங்கில் போய் தப்பிக்கிறதுலாம் வந்து ஆசமாக இருக்கும். சீட்டு போடாமல் அந்த 5-star எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த கேம் விளையாடுறதுக்கு. அதெல்லாம் வந்து தனி ஃபீலிங், நம்ம மட்டுமே தனியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணுற ஒரு கேம் அப்படின்னா இந்த கேம் தான். நான் கிட்டத்தட்ட வந்து 4-star எடுத்தேன், 4-star எடுத்ததுனால சேஸ் பண்ணி தப்பிக்கவே முடியல, பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் தப்பிக்கவே முடியல. சீட்டு போட்டு தான் உங்களால் இந்த ஸ்டோரியே முடிக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட்டு போட்டு தான் அந்த ஸ்டோரியை முடிக்க முடியும். அந்தளவுக்கு பெரிய கேம், அந்தளவுக்கு டஃப்பான கேமு, ரொம்ப ஆசமான சூப்பரான கேமு. இந்த கேம் எத்தனை பேருக்கு உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கம் பண்ணிடுங்க, லைக் பண்ண தட்டி விட்ருங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சு நம்ம பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. டேக் கேர், ஒன்ஸ் அகைன் தி ஸ்கெட்ச் தமிழ் வாய்ட்டி அண்ட் யூ ஆர் சீயிங் கேம் பஸ்டர்.